ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இன்று இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் திரையோதசி திதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையில் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி மேசராசி அன்பர்களே தாதுப யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கறது மனசில் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை உற்சாகம் தெளிவு எல்லாமே கிடைக்கும் எதிர்பாராத நன்மையான நாள் என்று மருத்துவ தொழில் செய்வோருக்கும் சரி கலை ஆர்வமுடையோருக்கும் சரி ஒரு ஏற்றமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை நாம் மேற்கொள்ளலாம் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே அதீதம யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது நல்ல நேரம்தான் காரணம் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதிமுக்கியமான கிரகமான குரு பகவானுடைய சுழற்சியினால் நல்ல செய்திகள்லாம் காதுக்கு வந்து சேரும் வரணுங்கள் தன்னால் வீடு வந்து சேரும் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஓரு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று மிதனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே இல்லாத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சௌக்கியமாக இருக்கிறது மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் காரணம் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுனால அதிமுக்கியமான கிரகமான சனியுடைய சுழற்சி நமக்கு நல்லா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை கிடைக்கும் வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு நல்ல நாள் இன்னைக்கு புதிய தொழில் செய்கிறதுக்கும் சரி வெளியூர் போகிறதுக்கும் சரி ஏற்றமான நாள் இந்த நாள் பிற்பகுதியிலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தேடி வந்து உதவி செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று கடகராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஜனன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியிலையே ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சௌக்கியமாக இருக்குது மனச்சோர்வு கெ உண்டாகும் ஆற்றை விட்டு கிளம்புற செய்ய ஏதோ ஒரு மாதிரி ஒரு பதட்டம் நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வரும் அதெல்லாம் நம்ம பொருள்படுத்தப்படாது காரணம் ஒன்பது கிரகத்தில் நமக்கு அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி சூரியனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சி தடுமாற்றமாக இருக்கிறதுனால அமைதியாக இருந்து இந்த நாளை நாம் கொண்டு போகணும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பையும் மீறி நாம் விதியை ஜெயிக்கணும் ஆகினால் இந்த நாளில் மௌனமாகவே இருந்தால் எல்லா காரியமும் சித்தியாகும் வியாபாரம் செய்கிறவா பொறுமையாக இருக்கிறது நல்லது நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே நீக்கமர யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது மனசு நல்லா தெளிவாக இருக்கும் புதிய தொழில் செய்கிறவளுக்கு நல்லா உகந்த நேரம் இது காரணம் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது தொழிலுக்கு உகந்த கிரகமான செவ்வாயுடைய பலமும் சூரியனுடைய பலமும் சனி பகவானுடைய பலமும் ராகுவுடைய பலமும் அதே நேரத்தில் கேதுவுடைய பலமும் நமக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால நமக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் பிற்பகுதியில் பார்த்தா நாலு மணிலேருந்து பார்த்தா எல்லாம் எல்லோரும் பார்த்தா நல்லா தேடி வந்து எல்லாமே செய்வா நமக்கு உதவி கேட்டு போக வேண்டியில்லை அந்த உதவி இன்றைக்கி தன்னாலேயே கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு ஏற்ற நாள் இந்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று கன்னியாராசி அன்பர்களே சுரபீன யோகத்துல நாள் துவங்கி இருக்கிறது சௌக்கியமா இருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமா இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக்கியமான கிரகமான நாலு கிரகங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் தேடி வந்து செல்வங்கள் கிடைக்கும் வியாபாரம் மேன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறவாடலாம் விண்ணப்பித்து போகலாம் எதிர்பாராத செல்வமும் அதே நேரத்தில் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அந்யோனியமும் குதூகலமும் நிறைந்த நாள்னு சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று துளாராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே கணித யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது தெளிவான நாள்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா எந்த ஒரு முடிவையும் நாம் தெளிவாக எடுக்கணும்னா உள்ளே நல்லா உறுதிப்பட இருக்கணும் வார்த்தைகள் சிதறாமல் வரணும்னா நாம் எப்பவுமே மனசில் வந்து கிளேசம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை இந்த உறுதியினாலே இந்த நாளை நாம் எதிர்பாராத செல்வங்கள் நிறைந்த நாளாக நாம் மாற்றிடலாம் இந்த நாளை அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சந்திரித யோகத்துல நாள் துவங்கி இருக்கிறது வரன் தன்னால் தேடி வீட்டுக்கு வரும் காரணம் ஒன்பது கிரகத்துல ஏழு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதிமுக்கியமான கிரகமான குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால சுப செய்திகள்லாம் காதுக்கு இனிய செய்தியாக வரும் மகான்களுடைய தரிசனம் இன்னைக்கு அவசியமான ஒன்று அது அவசியம் கிடைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ எல்லா காரியத்தையும் பகவான் உங்களுக்கு சித்தி பண்ணி தந்துடுவார் எதிர்பாராத இன்பமான நாள் இந்த நாளை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று தனுசு ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே அனுபன யோகத்துல நாள் துவங்கி இருக்கிறது சரியா இருக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எந்த ஒரு முடிவையும் நாம் தெளிவாக எடுக்கிறதுக்கு தடுமாறுவோம் காரணம் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது மீதி கிரகங்கள் அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் சற்று ஒதுங்கி நிற்கிறதுனால தீர்க்கமாக நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் அதே ஒரு விரக்தியாக இருக்கும் விரக்தியான நாள்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை நாம் யோசித்து செய்யணும் வியாபாரத்திலையும் சரி அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலும் சரி வெளியூர் போகிறதுலையும் சரி இந்த நாள் பகுதியில் மூணு மணிக்கு மேல யோஜனை பண்ணி ஒரு நாள் அப்படி கொண்டு இந்த நாள் போகிறது நமக்கு தெரியாது நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று மகர ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஆரோக்கியத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நான் இருக்கேன் பாராட்டுதெல்லாம் கிடைக்கும் நல்ல வெகுமதி கிடைக்கும் நல்ல தன்னம்பிக்கையான நாள் இன்னைக்கு ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது காரணம் அதிமுக்கியமான கிரகமான குரு செவ்வாய் சனி புதன் இப்படி வரிசையாக தொடர்ச்சியாக நமக்கு நல்லது நடக்கிறதுனால ஆற்றுல நிம்மதி கிடைக்கும் அந்நியோனியும் இருக்கும் வியாபார நிமித்தங்கள் நல்லாயிருக்கும் கலை தொழில் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு உயர்வாக இருக்கும் சரீர உபாதிகள் சற்று குறையும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு சுகமான நாள் நூறு சதவீதத்துக்கு தொன்னூத்தி ஏழு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே விரோத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது விரோதி கூட ஒரு யோகந்தான் சில பேர் விரோதமாக இருந்து நன்மை செய்துட்டு போயிடுவா எதிர்ப்பான நாள்னு சொல்லலாம் யாருக்கிட்டே நாம் வாயடக்கம் அதே நேரத்தில் நம்ம இருந்தால் நமக்கு இந்த நாள் போகிறதே தெரியாது ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம் தான் சாதகமாக இருக்குது பாக்கி கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது முக்கியமான கிரகமான குரு செவ்வாய் சனி புதன் இது வந்து நமக்கு வந்து ஒரு மனத்தாக்கத்தை கொடுக்கறது தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று மீனராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே சபனி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சௌக்கியமான நாள்னு சொல்லலாம் ஆரோக்கியமான நாள் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது அதே நேரத்தில் அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி வரன்களை கொண்டு வந்து சேர்க்கறது செவ்வாயுடைய சுழற்சி ஆரோக்கியத்தை தர்றது புதனுடைய சுழற்சி தன்னம்பிக்கையை கொடுக்கறது கல்வியை கொடுக்கறது சனியுடைய சுழற்சி தன்னம்பிக்கையோட சேர்த்து நமக்கு ஆயுஷையும் கொடுக்கறது சுகமும் இன்பமும் சேர்ந்து நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு வியாபார நிமித்தங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் வணக்கம் நேயர்களே இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அல்லது ஏசி வாஷிங் மிஷின் கார் பைக்கு சைக்கிள் இப்படி எந்த பொருள் புதிய பொருள் வாங்கினாலும் அது ஒரு ஓரளவுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை கொடுத்து வாங்கும்பொழுது அதை ஒரு நல்ல நாட்களிலே நல்ல தேதிகளிலே வாங்குவது சிறந்தது அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் போது நம்ம நல்ல நாள் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பஞ்சமி தேதி சப்தமி தேதி அஷ்டமி இல்லாமல் இருக்கணும் ராகுகாலம் இல்லாமல் இருக்கணும் எமகண்டம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாத்தையும் விட அதிகமாக நல்ல பயன் தரத்துக்க ஒரு வெறும் விஷயம்னா ஹோரை அதாவது சுக்கரஹோரை புதன் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு பொருளை வாங்குறதோ இல்லை ஒரு ஒரு வாகனத்தை டெலிவரி எடுக்கிறதோ ரொம்ப நல்ல பலனை தெரியும் தரும் சரி இப்போ வந்து தேதிகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படி ஹோரை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தேதிகளை வந்து பயன்படுத்துறது அப்படின்னா நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஒன்றாம் தேதி மூன்றாம் தேதி இந்த நாலு தேதிகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் முதல்ல வந்து ஆறு அப்புறம் அஞ்சு அப்புறம் மூணு அப்புறம் ஒன்று இப்போ இந்த கூட்டு எண் எப்படி பார்க்குறது கூட்டு எண் ரொம்ப முக்கியம் கூட்டு எண்ணுக்கு வந்து பலம் ரொம்ப அதிகம் எப்படின்னா இப்போ கூட்டு எண் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சாம் தேதினு வைங்களேன் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று அப்படின்னா இந்த அஞ்சையும் கூட்டணும் ரெண்டாயிரத்தி பதிமூணையும் கூட்டணும் அப்போ வந்து டோட்டல் வந்து இப்போ பதினாறு வருது அப்படின்னா ஏழு தான் கூட்டு எண் அப்போ அஞ்சு வந்து தேதி கூட்டு எண் வந்து ஏழு ஸோ இந்த கூட்டு எண் ஏழு வராமல் எதுவும் நல்ல தேதியாக அதாவது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டெலிவரி எடுக்கக்கூடிய தேதி நல்ல தேதியாக கூட்டு எண்ணும் நல்ல தேதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு மிக அற்புதமான பலனை தரும் இதுபோல் கால்குலேட் பண்ணி எனக்கு நல்ல கிழமையான்னு பார்த்துங்க திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போல கிழமைகளை செலக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக வாகனம் எடுக்கிறது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும் சாலை சிறந்தது ஸோ அந்த கிழமைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கக்கிட்ட ஹோரையை கேட்டுக்கலாம் அன்றைக்கி நல்ல ஹோரை ஹோரை புதன் ஹோரை இல்லைனா வந்து கே இது பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹோரையை பார்க்க தெரியும் அவங்க அந்த ஹோரையை பார்த்துட்டு புதன் ஹோரை குரு குருஹோரையில் அந்த வாகனங்களை டெலிவரி எடுக்கிறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி போன்ற உபகரணங்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் இருக்காது பல காலத்துக்கு உங்களுக்கு உழைக்கும் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை பயன்படுத்தி பயனடையுங்கள் இன்று என்கணித்த பலன்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று காலை நேரத்திலே உங்களுக்கு சிறு மனக் ஏற்பட்டு மாலை நேரத்திலே மறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு பொருளை இன்றைக்கி வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இன்னைக்கு பல விதங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்றமாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று இனிமையான சூழ்நிலைகள் உருவாகும் பலவித நல்ல காரியங்கள் என்று நடைபெறும் பெண் பார்க்க செல்வது மாப்பிள்ளை பார்க்க செல்வது என்ற சுபகாரியங்களிலே ஈடுபடுவீர்கள் ஒரு சிலர் வசிக்கும் வீட்டை மாற்றியமைப்பார்கள் இடமாற்றம் பணிமாற்றத்திற்கான ஆயத்த பணிகளிலே ஈடுபடுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி பிறந்த நண்பர்களே இதுவரை உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் கணக்கு வழக்குகள் இருந்த குழப்பங்கள் மறையும் அரசு துறையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஒரு சிலர் வீடு மனை ஆகியவை வாங்குவதற்காக முன்னாயத்த பணிகளில் ஈடுபடுவார்கள் ஒரு சிலர் மனை கொள்வது புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்வது என்று ஆயத்த பணிகளில் ஈடுபடுவார்கள் இன்னும் உங்கள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் மூன்று நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நண்பர்களே வெகு நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் துறையை தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதற்காக கடன் உதவியும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் குடும்பங்களிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உறவினர் வகையிலிருந்து உதவிகள் கிட்டும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நண்பர்களே காலை நேரத்தில் மந்தமான சூழ்நிலையும் மாலை நேரத்தில் உற்சாகமான சூழ்நிலையும் உருவாகும் பொதுவாக நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள் இன்று ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவு வெற்றியை பெறுவீர்கள் வெகுநாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நல்ல முறையில் இன்று ஈரேடும் சகோதர வழியிலே சுபகாரிய செலவுகள் உண்டாகும் பெற்றோர் வகையில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனை உறவு கலகலப்பாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து மற்றும் ஆறு ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு பணம் பையை நிரப்பும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள் புதிய வாகன யோகம் உண்டாகும் வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் இருக்கவும் பல வகைகளின் நன்மையே உண்டாகக்கூடிய நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு மற்றும் ஐந்து ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இதுவரை எதிர்பார்த்து வந்த ஒரு பணி கிடைக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவரை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த பெற்றோர்கள் உங்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான பணிகளிலே ஈடுபடுவீர்கள் சகோதர சகோதரிகளில் இருந்த பிணக்குகள் நீங்கும் இன்று ஒரு உற்சாகமான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு மற்றும் ஐந்து கொண்டிருப்பது பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று வெகு நாட்களாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த உடல் உபாதைக்காக மருத்துவரின் ஆலோசனை நாடுவீர்கள் நல்ல ஆலோசனையாகவும் அது அமையும் இன்று தொழில்துறை வியாபார வர்த்தகங்களில் ஏற்றமான சூழ்நிலையை உருவாகும் பணவரவுகள் பலமாகவே இருக்கும் செலவுகளும் ஓரளவு சரளமாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஏழு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நன்புகளே வரவும் செலவும் சரிசமாக இருக்கும் இன்று பாராட்டும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் திட்டம் கிடைக்கும் அலைச்சலும் அதிகரிக்கும் என்று பலவிதங்களில் கலந்த நாள் மாலை நேரத்திலே இனிமையான சம்பவங்கள் நிகழும் வாழ்க்கை துணைவரின் மூலம் ஒரு நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் உறவினர் மூலமாக பண உதவி பொருளுதவி தொழிலுதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளின் போக்கு மிக மகிழ்ச்சியை தரத்தக்க வகையிலே அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்